ஹாய், ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் டே ஒன் பிக் பாஸ் செட்டுக்குள்ள என்னென்னலாம் நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். நள்ளிரவு 1:30, அதாவது என்னென்னா உள்ளே வந்ததும் பிக் பாஸ் சண்டை விட்டு ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு பிடிக்காத ரெண்டு பேரை எல்லாரும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், அதுதான் ஸ்டார்டிங் டாஸ்க். ஒன்று, இவங்க கிட்டே நான் பேசவே இல்லை, இவங்க கிட்ட ஜஸ்ட் ஆய் மட்டும்தான் சொன்னேன். டாஸ்க்கை குத்ததும் முதல்ல வெற்றி நட போட்டுன்னு வந்தாங்க நம்ம ஆயிஷா. வந்து இவங்கெல்லாம் நான் பார்த்ததே இல்லைப்பா, இவங்கள நாமினேட் பண்ணுறா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம பிக் பாஸ் ஒரு டக் லைஃப் கொடுத்தாரு பாருங்க, அதை நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். அந்த எவங்க கிட்ட ஹாய் சொன்னீங்களோ அவங்க பேரை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்தவங்க நிவா ஜனனி சொல்ல, அடுத்து வந்தவங்க டெம்ப்ளேட்டா எல்லாருமே நிவா ஜனனி நிவா ஜனனின்னு எல்லாருமே நிவா ஜனனி நாமினேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பெருசா போய்கிட்டு இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்கீங்க. எனக்கு அமைதியா உங்களை கண்டாலே கொஞ்சம் அலர்ஜி. என்னென்ன சொல்றா பாருங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, அதனாலதான் வீட்டுக்குள்ள வந்த உடனே நான் சாப்பிட்டேன். சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு. சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? பாவ மக்களே, முத நாளே பலியாடானது இந்த நாலு பேர் தான். சாப்பிட்டதும் ஒரு குத்தமாடா. பட் இதில் விக்ரம் அவனுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட்லேயும் ஒரு சந்தோஷம். அது என்னன்னா, சோலோவாக மூணு பொண்ணுங்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் பாரு. இல்லை ஏழை இப்படி பண்ணுறியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கிய சண்டை இருக்கு. என்ன வாக்கிய சண்டை இருக்கு? நான் சரியா பேசுறேன். சரியா இருக்கு. இப்ப நீ கைய புடிச்சு இழுத்ததுனால புதுசா தகராறு வரும். என்ன தகராறு வரும்? ஏயா நான் சரியா பேசுறேன். ரொம்ப கரெக்ட் கரெக்ட். ஊரை விட்டுரு. என்ன ஊரை விட்டுரு? பொண்ணை கைய பிடிச்சி இழுத்தியா? என்ன கைய பிடிச்சி இழுத்தியா? இதெல்லாம் பார்த்துட்டு பிக் பாஸோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? கோபப்படாதீங்க. என்ன கோபப்படாதீங்க? பொறுமையா இருங்க. என்ன பொறுமையா இருங்க? வீட்டுக்கு போங்க. என்ன வீட்டுக்கு போங்க? ஐயா நீங்களே. என்ன நீங்கள? ஐயா 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 என்ன ஐயா ஐயா கோபப்படாதீங்க ஐயா. தலை முதல் நாள் காலை 10 மணி. காலையில பாட்டு போட்டு டான்ஸ் ஆட்டிட்டு இருந்தப்போ தூங்கிட்டு இருந்த நம்ம அசீமை வச்சு செஞ்ச பிக் பாஸ், இது என் வீடு, இங்க சோறு வேணும்னா நான் சொல்றபடி இருந்தாதான் சோறு அப்படின்னு சொல்லிட்டாரு. முதல் நாள் மதியம் 1:05. வந்த ஃபர்ஸ்ட் நாளே பிக் பாஸே கடுப்பேற்ற கண்டஸ்டன்ட்ஸ் நீங்க தான் பா. வெளியே இருக்க சொன்னா உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. செம்ம கடுப்பான பிக் பாஸ், இனிமே இப்படி பண்ணீங்க தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்கோன்னு சொல்லி புதுசுன்னு கொஞ்சம் பாவம் பார்த்து மன்னிச்சு விட்டுட்டாரு. பட் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்ச பிக் பாஸ், உங்கள் நாலு பேரும் நேரடி நாமினேஷனில் சேர்த்துட்டோம், இருந்தாலும் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு, சிந்தித்து செயலாற்றுங்கன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ. ஒரு டாஸ்க் கொடுத்தாலே நம்ம மண்டே பிச்சோம். ஆனா இப்போ குருநாள் என்ன பிளான் பண்ணிருக்காருன்னா, வீக்லி டாஸ்க் தனி, லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் தனி. இந்த லட்சணத்துல பண்ணா வீடு எந்த லட்சணத்துக்கு ஆவுது? அதுதான் எங்களுக்கு டவுட்டா இருக்கு, இந்த வீடு எந்த லட்சணத்துக்கு ஆக போகுதுன்னு. இன்னும் என்னென்ன பண்றானுங்கன்னு பாப்போம். அந்த வீட்டோட முதல் வீக்லி டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா, அந்த வீட்டுல அங்கங்க பஸர் இருக்கும், அது கோயின் கோயின் கத்தும் அப்பப்போ. அதை போய் ஆஃப் பண்ணுற வரைக்கும் அந்த வீட்டில் குப்பை கொட்டிகிட்டே இருக்கும். அதை ஆஃப் பண்ணுறவங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். இதுதான் மொதல் டாஸ்க். நம்ம தலைவன் மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு பழக்க தோசத்தில் வீட்டில் தூங்குறப்பல மதியானத்தில் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த பிக் பாஸ் நாயெல்லாம் கொலைக்க விட்டு அதை கேட்ட நம்ம ஜிபி முத்தான்ன பதடு அடிச்சுன்னு எழுந்து ஓடியாந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் வெளியே வந்து உட்கார மழையோ ஜோன்னு பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்த ஜிபி முத்து ஏதோ தண்ணீர்லா காட்டுல இருந்து வந்த போல ரெயின் டான்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. மாலை 6:25. இது பிக் பாஸ் சீசன் 6 முதல் வீக்லி டாஸ்க். அதெல்லாம் போதும், வீக்லி டாஸ்க்கு போலாம் வாங்கன்னு பிக் பாஸ் கூப்பிட அதுக்கு ஒரு கேமை வச்சு அதுல இருந்து ஒரு கேப்டனை சூஸ் பண்ணி நீங்க தான் இந்த வீக் ஃபுல்லா கூட்டி பெருக்கி வேலை செய்ய போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதில் யார் யார் வின் பண்ணாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கேப்டனை சூஸ் பண்ண என்னென்னலாம் பண்ணினாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கிங் டீம் 5 பேரையும் ஆக்டிவிட்டி ரூமுக்கு வர சொல்லி
அவங்களுக்கு ஒரு ஒரு பவுல் கொடுத்து அதில் வச்சிருக்க காய்கறியை டேஸ்ட் பண்ணி அது என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீ கரெக்டாக கண்டுபிடிச்சி சொன்னாலும் இதில் யார் வின்னர்னு வெளியே டிவியில் பார்த்துட்டு இருக்க மற்ற மெம்பர்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. தென் கிளீனிங் டீமுக்கு 5 குடிச்சு கொடுத்து அந்த 5 பேரும் அந்த பவுலை கீழே விழாமல் தூக்கி பிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் போகணும். அதுதான் டாஸ்க். ஆனால் அது ஸ்டார்டிங்லே ராபர்ட் மாஸ்டர் மேலே ஊற்றி மொக்க பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக வெசல் வாஷிங். கொராசண்டெல்லாம் அங்கே போய் போட எல்லாரும் வெரி வாஷ்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்போ இது மூணுத்துக்கு வின்னர் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கிங் டீமில் ரசம் வைக்கிறது எப்படின்னு சொன்ன சிவின், கிளீனிங் டீமில் கொஞ்சம் சுமாராக பண்ணதுக்காக அமுதவானன், லாஸ்ட்டாக வெசல் வாஷிங் ஜனனியும் வின் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த எபிசோடு ஓவர். இதில் நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, பிக்பாஸ் டீம் ஸ்டார்டிங்லேயே பக்காவாக பிளான் வச்சு பிரச்சனை இப்போவே ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த சீசன் நல்லா போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போலுது. சரி, கடைசியாக இதில் உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கு பிடிச்சில்லன்றத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். பாய். தேங்க்யூ ஆல்.